எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு ஈஸியான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், புளித்தண்ணி வந்து ஒரு ஹாஃப் பவுல் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, வரமிளகா, பூண்டு கொஞ்சம், ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் வெல்லம், தேவைக்கு உப்பு, ரீஃபைண்ட் ஆயில். இப்போ பாருங்கள், ரசம் வைக்கிறதுக்கு நான் வந்து மண்சட்டி வச்சு அதில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து அதில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு, முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. ஸ்லோ பண்ணிவிடுங்க, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சட்டி ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீட் அப்படியே நிற்குங்க, அதனால் ஸ்லோ பண்ணிட்டேன். கருவேப்பிலை போடுவோம். இப்போ இந்த பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அது இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி போடுவோம். இதில் கொஞ்சமாக உப்பு போடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸிங்க இந்த ரசம் பண்ணுறதுக்கு. நம்ம ரசப்பொடி வந்து வீட்டில் அரைச்சி வச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5-6 பேருக்கு ரசம் நம்ம செய்கிறோம். பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம். இது பாருங்கள், இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். இது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் அந்த பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். ரொம்ப போடக்கூடாதுங்க, 1/2 டீஸ்பூன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போது 2 வரமிளகா நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் நான். இப்போது நம்ம வந்து இந்த ரசப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம இதில் விடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தாங்க நான் எடுத்திருக்கேன். அது நல்லா கரைச்சி நம்ம தக்காளி வேறு போட்டிருக்கோம், அதனால் வந்து புளிப்பு வந்து இருக்கும். நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி தண்ணி ரொம்ப திக்காகலாம் கரைக்கக்கூடாது, நம்ம நல்லா லைட்டாக தான் கரைக்கணும். ரொம்ப ஓவர் புளியெல்லாம் இருந்தால் ரசம் நல்லா இருக்காது, அதனால் பார்த்து கரைச்சிங்க. ரசத்துக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து இந்த வெல்லம், இந்த வெல்லம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக வெல்லம் போடுங்க, அதுக்காக நிறைய போட்டுறாதீங்க. இப்போது இது மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த ரசம் வந்து நான் தாளித்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரும்போது நல்லா பாயில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது பாருங்கள், நல்லா கொதி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி டைமில் இது பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரும்போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே 2 மினிட்ஸ் எல்லாம் வந்து 1 மினிட் எல்லாம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதி வந்து வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கொத்தமல்லி தழை இருக்குது பாருங்கள், அது மேலே அப்படி தூவிட்டு மூடி வச்சுருங்க. ரசம் வெலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். பாருங்கள், ஈஸியாக சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறதுக்கு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.